கோவையில் கள்ளக்காதலை கண்டித்ததுனால 19 வயதுடைய கல்லூரி மாணவனுடன் 40 வயது பெண் ஓட்டம் பிடித்த சம்பவம் கோவையில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திட்டு வருது. கோவை பெரிய நாயக்கம் பாளையத்தைச் சேர்ந்த 30 வயது பெண் இவங்களுக்கு கடந்த 22 வருடங்களுக்கு முன்னாடி திருமணமாகி இவங்களுக்கு ஒரு மகன் மகள் அப்படின்னு இரண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க. இந்த பெண்ணோட கணவர் கூலி வேலைக்கு போயிட்டு வர்றாரு. இந்த நிலைமையில தான் இந்த 30 வயது பெண்ணிற்கு அதே பகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரி படிக்கும் 19 வயதுடைய மாணவருடன் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவுல கள்ளக்காதலா மாறியிருக்கு. இவங்களுடைய கள்ளக்காதல் விவகாரம் அக்கம் பக்கத்தினருடைய தகவல் மூலமா கணவருக்கு வந்திருக்கு. தகவல் அறிந்த கணவர் மனைவியிடம் இதை கேட்டு கண்டிச்சிருக்காரு. மேலும் இதெல்லாம் சரி கிடையாது அப்படின்னு சொல்லி 19 வயதுடைய மாணவனுடன் இருக்கும் கள்ளக்காதல கைவிடும்படி இவர் அறிவுரை சொல்லியிருக்காரு. ஆனா அந்த பெண் பாத்தீங்கன்னா கணவனுடைய பேச்சை எதுவுமே கேட்காம தொடர்ந்து அந்த 19 வயது மாணவனுடன் கள்ளக்காதல்ல ஈடுபட்டுட்டு தான் வந்திருக்காங்க. இதன் காரணமாக கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி சண்டையும் ஏற்பட்டு வந்திருக்கு. இப்படிதான் ஒரு நாள் திடீரென அந்த பெண் பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து மாயமாகி இருக்காங்க. இந்த விஷயத்த தெரிந்து கொண்ட கணவர் அக்கம் பக்கத்துல மேலும் உறவினர்கள் வீட்டுல அப்படின்னு எல்லா இடங்களையும் அந்த பெண்ணை தேடி வந்திருக்காரு. அப்போதுதான் கணவருக்கு இந்த பெண் 19 வயதுடைய அந்த கல்லூரி மாணவனுடன் ஓட்டம் பிடித்தது தெரிய வந்திருக்கு. மேலும் அந்த பெண்ணிடம் இருக்கக்கூடிய செல்போனுக்கு இவர் கால் பண்ணியிருக்காரு. கால் பண்ணும்போது அந்த பெண்ணோட போன் பாத்தீங்க அப்படின்னா சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்கு. இது குறித்து கணவர் பெரிய நாயக்கம் பாளை போலீஸ்ல தன்னுடைய மனைவியை கண்டுபிடித்து தரும்படி போலீசிடம் புகார் கொடுத்திருக்காரு. ஒரு பெண்ணோட காமத்தினால தற்போது ஒரு குடும்பமே நிலக்குலைஞ்சு போயிருக்குது. இதுக்கு மேல அந்த 19 வயதுடைய மாணவனுடைய வாழ்க்கை பாத்தீங்க அப்படின்னா கேள்விக்குரிய மாதிரி இருக்கு. இது பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.